சென்னை பல்லாவரம் அடுத்த குரோம்பேட் தாம்பரம் சேலையூர் சரகத்திற்கு உட்பட்ட சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையினர் பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு கொரோனாவில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க விழிப்புணர்வு கொடுத்தனர். போக்குவரத்து துறை அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு ராமச்சந்திரன் அவர்களின் ஆலோசனைப்படி போக்குவரத்து ஆணையாளர் திரு டேனியல் ராஜ் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் திரு கிருஷ்ணகுமார், திரு பாலாஜி, திரு சிவகுமார், போக்குவரத்து காவல் பணியாளர்கள் இணைந்து வாகனங்களில் செல்லும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினர் தலைக்கவசம், முகக்கவசம் அணியாமல் வரும் நபர்களை ஒவ்வொருவராக அழைத்து அவர்கள் கையில் கொரோனா பற்றிய விழிப்புணர்வு அடங்கிய துண்டு பிரசுரங்களை அவர்களிடம் கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முகக்கவசம் அணியாமல் வருவதனால் ஏற்படும் நோய் தொற்றையும் தலைக்கவசம் அணியாமல் வருவதனால் ஏற்படும் விபத்துகளை குறித்தும் ஒலிபெருக்கி மூலம் போக்குவரத்து காவல்துறையினர் விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுத்தனர். அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததுடன் அவர்களுக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். மீண்டுமாக தடைகளை மீறி முகக்கவசம், தலைக்கவசம், இரு சக்கர வாகனத்தில் இரண்டிற்கும் மேற்பட்ட நபர்கள் பயணம் செய்தால் போக்குவரத்து காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுப்போம் என்று எச்சரிக்கை விடுத்தனர். மற்றும் அவர்களுடன் தொலைபேசி எண், வண்டி எண், வீட்டு விலாசம் அனைத்தையும் காவல்துறையினர் வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு அறிவுரை கூறி அனுப்பினர். எனவே தப்பு பண்ணியிருக்கிறோம், குடுப்பு வண்டி ஓட்டினா, எதிர்த்துக்கிற வண்டி ஓட்டினா எந்த இன்சூரன்ஸு கிளைம் ஆகாது. உங்களோட செட்டை நீங்கள் அடமான வச்சு தான் அவருக்கு செலவு பண்ணணும். அவர் வேண்டிய என்ன ரெஸ்ட் எடுக்கிறாலும் கொடுக்கணும், கொடுக்கிட்டீங்களா? அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அந்த ராங் சைடில் வண்டி ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டுறது, விதிமுறையாக மீறி வண்டி ஓட்டுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆபத்து. உங்களுக்கு ஆபத்து இல்லாமல் எதிர்ந்து வரவங்களுக்கும் ஆபத்து. அவங்க தப்பே பண்ணாமல் ஆஸ்பத்திரி போகிறாங்க, நீங்கள் தப்பு பண்ணி ஆஸ்பத்திரி போகிறீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேணுமா நம்ம வாழ்க்கைக்கு?